அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹெர்பல் கேர். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிகப்பு அரிசியோட பயன்களையும் சிகப்பு அரிசி யூஸ் பண்ணி நான் பண்ண இட்லி அண்ட் தோசா ரெசிப்பியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெல்லுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து நாலு பகுதி இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிறது உமி, அடுத்து தவிடு, அதுக்கு அடுத்து வந்து கரு, அதுக்கப்புறம் மாவு பொருள். இப்போ நல்ல சத்துக்கள் எல்லாம் வெளிப்பகுதியிலையும் சக்கை மட்டும்தான் உள்பகுதியிலையும் இருக்கும். ஸோ நாம் சாப்பிடுகின்ற இந்த வெள்ளை அரிசிங்கிறது உமி தவிடுகளை எல்லாம் முற்றிலுமாக நீக்கிட்டு உள்ளார உள்ள சக்கையை மட்டும்தான் சாப்பிட்றோம். ஆனால் இந்த சிகப்பு நெல் அதுக்கு மட்டும் உள்ள ஒரு தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட சத்துக்கள் எல்லாமே மாவு பகுதி வரை உச்சென்று சேமிக்கப்படுகிறது. அதனால் இது தீட்டப்பட்ட பின்பும் நமக்கு அந்த சத்துக்கள்லாம் எல்லாமே முற்றிலுமாக கிடைக்கும். எந்த அரிசியிலும் இல்லாத அளவுக்கு விட்டமின்ஸ் B1, B3, B6, அப்புறம் இரும்புச்சத்து, ஜிங்க், கால்சியம், மெக்னீசியம், மேங்கனஸ், செலீனியம், பாஸ்பரஸ் மற்றும் ஃபைபர், நார்ச்சத்து இந்த சிகப்பு அரிசியில் நிறைய இருக்குங்க. அது நம்மளுக்கு முற்றிலுமாக கிடைக்கவும் ஹெல்ப் பண்ணணும். நான் இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு அரை கிலோ அரிசிக்கு 125 கிராம் உளுந்தெடுத்து ஊற வச்சுருக்கேன், அதாவது 4:1 ரேஷியோவில். அடுத்து வெந்தயம் வந்து 2 ஃபுல் டேபிள்ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் இது ஊறணும். இது ஊறினதுக்கப்புறமா ஒரு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரிசி தனியாக எடுத்துக்கிட்டேன், சிகப்பரிசி தனியாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அது கூட நாம் தனியாக அரைச்சிருக்கிற உளுந்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து அரைக்கும் போதே அது கூட வெந்தயத்தும் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சிக்குவோம், இல்லை அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன், கரெக்டாக இருக்கும் அந்த உப்பு. நல்லா உளுந்து அரிசி உப்பு எல்லாம் நல்லா கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை வந்து கலக்கினதுக்கப்புறம் நல்லா ஒரு 6 மணி நேரம் எந்த தொந்தரமும் இல்லாமல் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு மாவு. ஓகே, இப்போ நாம் இட்லி தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றிடலாம், அப்போ தான் வந்து அது வேகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கும். இட்லி ஊற்றிட்டு அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஓகே, இட்லி பாத்திரத்துக்கு அந்த துணியை ஒரு தடவை சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு தடவை முக்கி எடுத்துக்கிட்டோன்னா சூட்டில் அந்த துணி இன்னொரு தடவை வாஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த சுடுதண்ணில் ஒரு தடவை போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, நாம் இட்லி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த சிகப்பரிசி வந்து சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட், அதாவது மற்ற அரிசிகளை காட்டிலும் இதில் 10 மடங்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. ஸோ நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அடுத்து இதில் இரும்பு சத்தும் விட்டமின் பியும் இருக்கிறதுனால சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இரத்த சோகை நோய் உள்ளவங்க வந்து இந்த சிவப்பரிசியை சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு 100 கிராம் அரிசியில் வந்து 27% இரும்பு சத்து இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க சாப்பாட்டில் அடிக்கடி சிவப்பரிசியை எடுத்துக்கலாம். இதில் கொழுப்போ கொலஸ்ட்ராலோ சுத்தமாக கிடையாதுங்க. அதனால் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா இதயம் சார்ந்த எந்த நோயும் ஒருத்தவங்களுக்கு அண்டாது. அது மட்டும் இல்லாமல் எடை அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த கொழுப்பு சத்து இல்லாத இந்த சிகப்பரிசி சாப்பாடை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் எடையை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நாம் இட்லியை வேக வச்சாச்சு. ஓகே, இப்போ நாம் தோசை ஊற்றிடலாம். இதில் வந்து நார் சத்தம் அதிகம், அதனால் வந்து நம்மளுக்கு செரிமானம் அடைந்த ஜீரண கோளாறுகள்லாம் இது தடுக்கும். அடுத்து நீரழிவு நோயாளிகள் வந்து வெள்ளை அரிசிக்கு பதிலாக இந்த சிகப்பரிசியை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட சர்க்கரை அளவை வந்து சீராக வச்சுக்கலாம். சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தாலும் அதையும் குறைக்கும் இந்த சிகப்பரிசி. பாருங்கள், இட்லியும் தோசை கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே, மாஷல்லா. மாதவிடாய் முடியும் நிலையில் இருக்கிறோம் பெண்களுக்கு வந்து, அது முடிஞ்ச பெண்களுக்கும் சரி, அந்த ஒரு பிரச்சனை இருக்கும். அதிகமான கொழுப்பு, உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள்லாம், அதெல்லாம் இந்த சிகப்பரிசி தடுக்குங்க. ஸோ வாரத்தில் ஒரு 4 நாளோ 5 நாளோ சிகப்பரிசி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கும் அது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஓகே, நம்மளுக்கு இப்போ தோசை சூப்பராக வந்திருக்கு. இட்லி இப்போ வெந்திருக்கும், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாஷல்லா, கேக் மாதிரியே இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும்.
ஓகே, நாம் இப்போ இட்லியும் எடுத்துடலாம். இந்த சிகப்பரிசியில் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வந்து வலுவாகும். எலும்பு தேய்மானம் அடைவது, அது மாதிரி எலும்பு முறிவு பிரச்சனையில் இருக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது. அல்ஹம்துலில்லா, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள். அந்த கலரே குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்போவுமே காலை உணவு வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கணும். ஸோ குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க வரைக்கும் காலை உணவை மட்டும் கொஞ்சம் பார்த்து ரொம்ப நல்லதாக சாப்பிட்டா நம்மளுக்கே அன்றைக்கி ஃபுல்லாகவே நாமளே சுறுசுறுப்பாக இருப்போம்ல. இந்த சிகப்பு அரிசி சார்ந்த உணவுகள், இது இட்லி தோசான்னு இல்லை, நீங்கள் உப்புமாவோ இல்லை வேறு எது செஞ்சாலும் சரி, உங்களை உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதோட குழந்தைங்களுக்கு நீங்கள் இதை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க உடல் பலம் பெறும், அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் ரொம்பவே அதிகரிக்கும். ஓகே, பாருங்கள் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப அழகாக வந்திருக்கு. லுக்ஸ் லைக் எ சாக்லேட் கேக். எஸ், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெர்பல் கேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.